لا يا بديك. படுத்துருவிய என்னமோ தெரியல, இன்னைக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. யப்பா, இந்த மாதிரி உடம்பு ஒழிக்கிற நேரத்துல கொண்டாட்டி இருந்து கைய கொஞ்சம் பிடிச்சு விட்டு காலை கொஞ்சம் அமுக்கி விட்டா என்ன பண்றது? நம்ம நேரம் காலம். ஆமா, முந்திலாம் அவன் உடம்ப தொட்டா எரும தொழு மாதிரி இருக்கு, இப்ப என்ன பூ போல இருக்கு? ஒரு நாளுக்குள்ள இவ்வளவு மாத்தமா? என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீ எப்படி வந்த? என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டிருந்தா அவன் கையோ கால பிடிச்சு விடுவான்ல. அம்மா தாயே, நீ காலம் பிடிக்க வேணாம், கையும் பிடிக்க வேணாம், முதல்ல புறப்படு. இந்த பாரு, என்னைக்கு இருந்தா நீந்த எனக்கு பொண்டாட்டி, அன்னைக்கு வந்து பிடிச்சு விட போதும், தெரியுமா? புறப்படு சத்தியமா. உங்க புறான முதல்ல கிளம்பு. சரி பாடியா. ஐயோ வேண்டாம், நீ போகல, ஓன கத்தி ஊர கூட்டுவேன். முதல்ல கிளம்பு. அச்சி, கவனிக்கடா, நான் போயிடுறேன். கிளம்பு. ரொம்ப தான் இது வேற. ஓடு சீக்கிரம், எல்லாம் தெரியும். ஓடுண்ணா. அப்பா, தூக்கம் பூரா களைஞ்சு போச்சு. என்ன செய்யறது, கடலரச மாதிரி பாட்டு கேட்டுத்தான் தூங்கணும் போல் இருக்கு. இந்த பாட்டா? இதை கேட்டா மறுபடியும் வந்துருவாளே. மகளே, இனிமேல் இது போன்று பாவத்தை நீ செய்யாமல் இருக்க முயற்சி எடுத்துக் கொள்வாயாக. கர்த்தர் உன்னுடைய பாவத்தை பொறுத்தருள்வாராக. மேரி, கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நீ தினமும் ஜெபம் செய்ய கோயிலுக்கு வருகிறாய், அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மேரி, நீ செய்த பாவத்திற்கு கர்த்தரிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டாமா? மீனா, நானும் காலையிலிருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? என்ன, ஏதாவது தலைவலியா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்தா எங்களுக்கு நெஞ்சியே வலிக்குமே. என்ன திமிரா பேசிட்டு போற? அடுத்த வாரம் பிக்னிக் போறோம்ல, அங்க கவனிச்சுக்கலாம். மிஸ்டர் ரத்னம், பணத்தை மட்டும் ரொம்ப வேகமா வாங்குறீங்க, ஆனா சரக்க அனுப்ப மட்டும் டிலே பண்றீங்க. அதனால எங்க எக்ஸ்பர்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. விட்டுட்டு வீட்லயே தூங்குங்க. எஸ் நீங்க பேசுறபடி மீனை சப்ளை பண்ண முடியலன்னா நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. குப்பத்து கூட்டுறவு சங்கத்துல எங்களுக்கு தேவையான அளவுக்கு மீன் தரங்கிறாங்க, நாங்க அங்க போய் வாங்கிறோம். இங்க பாருங்க, இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நிலைமை எல்லாம் சரியாயிடும். நாம போட்ட எக்ரிமெண்ட் படி மீன் எல்லாம் சீக்கிரமாவே அனுப்பி வச்சிடறேன். இந்த ரத்தனம் சொல்ல மாட்டான், சொன்னா செய்யாம இருக்க மாட்டான். சார், எங்க மேல வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்ன தேதியில எங்களுக்கு மீன் சப்ளை பண்ணலன்னா நாங்க உங்ககிட்ட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணும்படி நேர்ந்துரும். அவ்வளவுதான், நாங்க வரோம். அந்த மீன் மார்க்கெட் எப்படி நடக்குதுன்னு பாத்துறேன். வாங்க வாங்க, அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா வழியா வந்த மீன் எங்கிட்ட இருக்கு. மறுத்து யாரு இல்ல, வாங்க ஐயா, வாங்க. கூறு எவ்வளவுங்க? அக்ரிமெண்ட் கொடுங்க. இந்தாங்க ரெண்டு ரூபாய். ஈய ஓட்டுறான், ஈ மீனை தூக்கிட்டு போற போது. ஏய், என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? வியாபாரத்தை கவனி. நான் என்ன மீன் விற்க வந்தேன், உன்ன பாக்கத்தான வந்தேன். பார்த்தது போதும், வித்து விட்டு வீட்டுக்கு போ. இங்க இருந்த என் மீனுங்கடா. நான் பாக்கலப்பா,
உள்ளத சொல்லு, அது ஏன் மீன் தானே? ஓ மீனா? மீனாச்சா? அங்கிருந்து துள்ளி விழுந்திருக்க. இது என்ன தெரியுமா? அரவா. இதுவும் இப்ப துள்ளி உங்க இடத்துல விழுந்து. வேணாம். ஏன்டா அதுடா? எதாவது நேர்மையா பிழைக்கணும். என்ன கூட்டுறவு இது எனக்கு கிடைச்ச சம்பள பணம், கொண்டு பெட்டியில வைக்கிறேன். இல்ல பாபா, உங்களுக்கு கிடைச்ச சம்பளத்தை நீங்க உங்க உண்டியில போட்டுருங்க. சரிப்பா. அடிச்சண்ணா, நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண உண்டியல்ல பாபா. மெக்காவுக்கு போறதுக்காக சேர்த்து வைக்கிற உண்டியல், அத தொட்ட உடம்பெல்லாம் அக்கக்கா கலண்டு போகும். ஐயோ, நான் உண்டியல் உடைச்சாலுமே. ஒழுங்க உத்தரம் கொடு. உணர்ச்சி வசப்பட்டேன். என்ன பண்ற? உடைக்கிறேன். அறிவிட்ட முண்டம் இப்படித்தான் எதம்மா கொடுக்கணும். முதல்ல குடுத்திய முள்ள மன்றி குத்துற மாதிரி. அது இரவு கையாச்சா? சில நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், சில நேரத்துல லைட்டா இருக்கும். என்ன இது மட்டும் மல்லிகை தெரிஞ்சது? தோடி ருடிச்சு போயிருக்கோம். அப்படியா? ஏண்டா கடல, அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிற? தங்கமான பொண்ணு, பயரமான பொண்ணு, வெள்ளியான பொண்ணு, உண்டிய கொடுத்த பொண்ணு. ஏய், நேத்து கேட்டதுக்கு அந்த பொண்ணை பத்தி தப்பா சொன்ன? ஐயோ, நான் என்ன சொன்னேன்? சத்தியம் வாங்க சொல்லல. உனக்கு வர வர ஜாசியம். ஆமா, சீக்கிரம் அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்டுறது. கட்ட வேண்டியதான், எனக்கும் ஆசை இல்லாமையா?
இருந்தாலும் வயசுக்கு அந்த தங்கச்சியை வீட்டுல வச்சுக்கிட்டு நாம கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லதில்ல. தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், நேர அந்த மருத கிட்ட போய் பொண்ண கேட்டு கல்யாணத்தை முடிச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்? அப்புறம் என்ன? ஜக ஜக ஏயா, என் மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கல, ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வந்து உத்தரம் கொடுத்திருப்பேல்ல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், முதல்ல நீ வீட்டுக்கு போ. ராமு சார், சார் ராமு. யார் கூப்பிடுறது? இந்த ஆளு தங்கச்சி கழுத்துல எப்ப தாலி ஏறுறது, நம்ம கழுத்துல இந்த ஆளு எப்ப தாலி கட்ட போறாரோ? வாங்க. என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல பெரிய ஐயா, ரத்தன பெரிய ஐயா கையோட கூட்டு வர சொன்னாங்க. விருந்து கொடுக்கத்தான் இருந்து பேசத்தான், என்னமோ எனக்கு தெரியாதுங்க, உங்களை கார்லயே அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. நீ முன்னால போ.